இளையராஜா என் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய நண்பர் முத முத வந்து அவர் வந்து கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் மனோகர் மாஸ்டரோட சேர்ந்து தான் பார்த்தேன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்போ நான் வந்து விகடனில் ரிப்போர்ட்டர் கம் கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்தேன் ஸோ அவர் வந்து அப்போவே வந்து நிறைய வாட்டர் கலரில் ரியலிஸ்டிக் ஒர்க்கு பண்ணுவார் அப்புறம் ஸ்பாட் ஸ்கெட்ச் வந்து நிறைய பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஸோ என்னென்னா அந்த நான் விகடனில் இருந்தப்போ வந்து நிறைய மாஸ்டர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் சிற்பி த தனபால் அவர்கள் சிற்பி தர்ஷனாமூர்த்தி அவர்கள் ஆதிமூலம் அவர்கள் அப்புறம் பாஸ்கரன் அவர்கள் அந்தோனிதாஸ் அவர்கள் மருது அவர்கள் சந்துரு அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேருடைய அதுல அதில் வந்து அந்தோனிதாஸ் அவர்கள் வந்து நிறைய ரியலிஸ்டிக் ஓவியங்கள் பண்ணுவாங்க ஸோ அவருடைய இன்டர்வியூவில் வந்து அவர் இந்த மாதிரி சொல்லுவார் லைக் வந்து பொதுவாக வந்து இங்கே ரியலிஸ்டிக் அப்படியே குறைஞ்சிட்டே வருது அதை வந்து ஏதோ ஒரு மாடர்னோட கம்பேர் பண்ணி ஒரு கிண்டலில் அதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது அவருடைய இன்டர்வியூவில் அதை வந்து ஈடுகட்டுற விதமா ஒரு சமகாலத்தில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா வந்தவர் தான் வந்து இளையராஜா அவருடைய படைப்புகள் காலம் கடந்து பேசும் அதனால தான் வந்து அவருடைய இழப்பு ரியலிச உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து தெரிகிறது வந்து ஒரு ரவிவர்மாவோட ஓவியங்களாகட்டும் அப்புறம் பட்டாச்சாரியா அவங்களுடைய ஓவியங்கள் அந்த சமயத்தில் தான் அந்தோனிதாஸ் அவர்களும் பண்ணது ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த ஜென்ரேஷனில் ஒரு மிக முக்கியமான ஓவியராக அவர் வந்திருந்தார் அவருடைய ரியலிஸ்டிக்கில் வந்து ஆயில் பெயிண்டிங்கில் ரியலிஸ்டிக் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ரொம்ப கம்மி அதில் வந்து அவர் அழகாக பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய லைட்டிங் ஆகட்டும் அவருடைய அந்த மனிதர்களாகட்டும் அவங்களுடைய நிறம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய அழகான ஒரு கலாச்சார பதிவு அதாவது ஈவன் வறுமையாக இருந்தால் கூட அதை மிக அழகாக நம்ம வந்து காலத்துக்கும் அது வந்து நம்ம நம்ம ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயத்தை அழகாக வெளியில் கொண்டு வந்திருந்தார் ஸோ இன்றைக்கு இளையராஜா அவர்கள் நம்மோடு இல்லைனாலுமே அவருடைய ஓவியங்கள் இன்னும் பல நூறு வருடங்களுக்கு நம்முடன் நிச்சயம் வரும் இளையராஜாவின் இழப்பு மிகவும் துயரமானது இளையராஜாவின் இழப்பு மிகவும் துயரமானது இருந்தாலும் அவருடைய ஓவியங்கள் மூலமாக அவர் காலம் காலத்துக்கும் நம்மளோட தான் இருப்பார் உண்மையிலே இந்த நிகழ்வை அவருடைய நண்பர்களும் மாணவர்களும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவருடைய நினைவஞ்சலியை இன்றைய தினம் போற்றுவோம் எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்னென்னா அவருடைய ஓவியங்கள் ஆரம்பத்திலிருந்து வ இந்த கோட்டோவியங்களில் தொடங்கி ஆயில் பெயிண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு புத்தக பதிவாக கொண்டு வரதால் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈவன் அவருடைய நண்பர்கள் மற்ற உறவினர்கள் எல்லாருடைய அவரை பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவோடு அந்த புக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அவருடைய நண்பர்கள் இந்த நிகழ்வை நடத்துகிறவங்க அதுக்கும் சேர்த்து முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தினத்தில் அவருக்கு என்னுடைய நினைவஞ்சலியை செலுத்தி கொள்கிறேன் நன்றி